இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அலை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணியின் நன்றியும் வாழ்த்துதலும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல சரவணன் வந்திருக்காரு. வணக்கம் சரவணண்ணா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. முன்னே உங்களுக்கு சுகர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? ஐயா, நான் வந்துட்டு எனக்கு சுகர் இருந்துச்சு இல்லையா? ஆமாம். அப்போ நான் உங்ககிட்ட ஹேடை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்தேன். ஆமாம். வந்ததுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு நீங்கள் தந்த மருந்து கொடுத்தீங்க, நான் அதை சாப்பிட்டேன். இப்போ வந்துட்டு ஏற்கனவே இருந்தது வந்து 350 சுகர் இருந்தது. அது வந்து இப்போது நார்மல் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். நார்மலாக இருக்கிறதால இப்போ அந்த பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அந்த கை கால் படபடுப்பு, அந்த கால் எரிச்சல், கால் எரிச்சலாம் இல்லை, கண் எரிச்சல் அதெல்லாம் எதுவும் இல்லை. கண் எரிச்சல் எதுவுமே இல்லை. இப்போ நல்லபடியாக சூப்பராக இருக்கீங்க. நல்லபடியாக. சரி சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் அந்த கண் பார்வை தான் சொன்னது. என்ன கண் பார்வை, என்ன பிரச்சனை? கண் பார்வை லாங் பார்வை வந்து கம்மியாக இருக்கு, தூரமாக இருக்கிற பார்வை கம்மியாக இருந்துச்சு. எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை? அது ஆயிடுச்சு, ஒரு 5 வருஷம். 5 வருஷமா? இதுக்காக டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்களா? பார்த்தேன். என்னுடைய சூழ்நிலையெல்லாம் வந்துட்டு நான் போக முடியாத சூழ்நிலை. முன்ன உங்களுக்கு இந்த லாங் பார்வை, அதாவது தூர பார்வை பிரச்சனை இருந்துச்சு இல்லைங்களா? இதில் என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிச்சிங்க? அதான் வந்துட்டு ரொம்ப லாங்ல இருந்து லைட்டெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே பெருசு பெருசாக தெரியும். ஓ, பெரிய பெருசாக தெரியும். ஓ, ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி வந்துட்டு கெட்ட வர மாதிரி தெரிஞ்சிடும். அது எனக்கு பெரிய பிரச்சனை. இருந்து அந்த பிரச்சனைக்காக தான் வந்துட்டு என்ன பார்த்தோன்னே இந்த டைலர்ட்ட நான் கேட்டேன், நீங்கள் கொடுத்தீங்க. சரிங்கய்யா, இப்போ இந்த டைலர் பண்ணும்போது இப்போ பரவாயில்ல, நல்லபடியாக தெரியுது. முன்னெல்லாம் கஷ்டம். என்ன கஷ்டம் ஒன்று? அது நூல் கோக்க, நூல் கோக்க முடியாது. ஆமாம், கோக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போலாம் எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். நேரில் பார்த்த அப்படின்னு சொன்னால் சரவணனுக்கு தூர பறவை பிரச்சனை இருந்தது. அந்த தூர பறவை அவருக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, தூரம் இருக்கிற எந்த பொருளும் தெரியாது. லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ற தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கிட்ட இருக்கிற அந்த ஊசியில் இருக்கிற நூலை அவர் மிஷினில் வச்சு தைக்க வரல இல்லையா. அவர் டைலருன்றதுனால அந்த மிஷினில் இருக்க டைலருன்றதுனால கஷ்டம், அந்த நூல் கோக்கிறது கஷ்டம். ஆனால் இப்போது 4 மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவர் தையல் தையல் வாங்கி பயன்படுத்திருக்காரு. இந்த ஆண்டவர் தையல் எங்கே கிடைக்குனாக்கா ஆண்டவர் குருகுலத்தில் உங்களுக்கு மதுரையில் கிடைக்கும். இல்லைனா பயிற்சி உங்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை, 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறாங்க, அங்கே நீங்கள் கற்றுக்கலாம். அந்த பயிற்சி வகுப்பில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஆண்டவர் குழுக்கத்தில் ஆண்டவர் தைலம் மட்டும் இல்லை, மற்ற எல்லா மருந்துகளும் உங்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லை, இவருக்கு ஒரு சில டிப்ஸுகள் சொன்னேன். என்னென்னா, புடலங்காய் ஜூஸ் சாப்பிட சொன்னேன், பீர்க்கங்காய் ஜூஸ் சாப்பிட சொன்னேன், வெள்ளை கரிசலாங்கண்ணி சாப்பிட சொன்னேன், அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரை, இது போல உள்ள கீரைகளை வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்க சொன்னேன். வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் உதிச்சு வருது இல்லைங்களா, அது வெறுங்கண்ணால் பார்க்க சொன்னேன். இப்படியெல்லாம் பார்த்ததுனால அவருக்கு பார்வை வந்து முற்றிலுமாக குணமாயிருச்சு. தூர பார்வை பிரச்சனை முற்றிலுமாக சரியாயிடுச்சு. உங்களுக்கும் ஒருவேளை கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணில் குளுக்கோமா இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, மாலைக்கண் நோய் இருக்குது, இல்லை கண்ணில் கேட்ராக் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டவர் தைலத்தை வாங்கி பயன்படுத்துங்க. ஒரு சிலருக்கு 1 மாதம் 2 மாதத்தில் கேட்குது. இப்போ இவருக்கு 4 மாதம் ஆச்சு. இப்படி உடல்வாக்கு தகுந்த மாதிரி அந்த நோயின் தீவிர தன்மையை பொறுத்து பார்த்தீங்கன்னா குணமாகிற நாளும் பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. இல்லைன்னா ஆண்டவர் குலத்தில் போயிட்டு பயிற்சி உள்ள கற்றுக்கோங்க. கற்றுட்டு நீங்களும் அந்த மருந்தை பயன்படுத்துங்க, பிறருக்கும் அந்த மருந்தை பயன்படுத்த சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்.